நம்ம ஊருக்காரன் ஓட்டது இங்க இருந்து ஆரம்பிச்ச வண்டிதா. என்ன வரும் கிச்சன்ல இருந்து புகை வரும், வருமானம் என்ன வரும் கேட்டா ஒரு 150 ரூபா வந்தா பெருசுங்க. எத்தனை பேர் இங்க வேலை செய்யறாங்க? 10 பேரை வேலைக்கு வச்சேன், ஆனா 5 பேர் தான் வேலை செய்யறான். ஓஹோ, மிச்ச 5 லீவ் போட்டுறாங்க. ஆமா, சுத்து முத்தும் பார்த்துட்டு இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே, நீங்க யாருன்னே சொல்லலையே, உங்களுக்கு என்ன வேணும்? நானா இன்கம்? இல்லையா இல்லையா, இரு, எனக்கு இன்கம் குறைஞ்சு போச்சு, ஒரு அவிச்ச முட்டை வேணும்னு சொல்ல வந்தேன். ஒரு அவிச்ச முட்டை வேணுமா? நான் என்னமோ இன்கம் டாக்ஸ் ரைடு நினைச்சு வேலை வேலை போயிட்டேன். ஒரு சிங்கிள் அவிச்ச முட்டாய் அச்சு வெல்ல பச்சரி இருக்கு நெருப்பாவில் இருக்கு. என்ன கிளம்பிட்ட? கிளம்பணும்னு தோணுச்சு, கிளம்பிச்சேன். ஏன் தோணுச்சு? தோணுனா தாங்க கிளம்ப முடியும். என்ன ரொம்ப நேரமா குறு குறு குறுன்னு பாக்குற? இல்லண்ணா, நீங்க தானே பாத்தீங்க, பாரு ரொம்ப கடுமையா இருக்கு. இப்ப நீ இங்க உட்காந்து சாப்பிடற உனக்கு 80 முட்டைங்கிறது அவ்வளவு கொஞ்சமா? இப்ப நீங்க சாப்பிடுற யாரும் காப்பாத்த வரமாட்டா, உன் எங்க பாரு சாப்பிடறா, சாப்பிடு சாப்பிடு. எங்க ஓட்ட நீ பாடுறத நிறுத்த சொன்ன, ஆற்றத இல்ல. பெரிய தங்க பதக்கம் சிவாஜி இவரு, என்ன கன்றாவி இது, ஆத்து மணல் மாதிரி கரகரன்னு அரைச்சிருக்கிற, நல்ல நைசா பஞ்சு மாதிரி பிசு பிசுன்னு அரைக்கணும், அப்பதான் இட்லி உப்பு. ஆமா உப்பு கேட்டா, இங்கதான் கிரைண்ட் இருக்குல்ல, இதுல விட்டு ஆட சொல்லாமல, தேவையில்லாம ஆட்டு உரில விட்டு ஆட்ட வரீங்களே, நியாயமா அது? கையெல்லாம் வலிக்குது சார். கடையை அடிச்சு நொறுக்கும் போது வலிக்கலையோ? நீ கெட்ட கேட்டுக்கு கிரைண்டர் வேறையா? கை வலிக்க வலிக்க அரைச்சாதான் உனக்கு காசோட மதிப்பு தெரியும், உன் கடனும் அடையும். ஏப்பா, இவன் நம்ம கடையில அடிச்சு நொறுக்குனானா? இதே மூதேவிதான். இவனை இப்படியா வேலை வாங்குறது? நல்ல குதிரை சொக்கல அடிச்சு நொறுக்கணும் இவனை. சபாஷ், சரியான பொண்ணு, அப்படி எடுத்து சொல்லிக்க, இவனை உடாத, சாட்டைய கையில எடு. ஏமாலாலி, இந்த புள்ள உங்க பொண்ணா? இல்ல, உங்க அப்பா உனக்கே தெரியாம பெத்தது. அங்க பாடுறா, என் ஜாட அப்படியே ஜாஜ்வல்யமா இருக்குது.
அங்கதானே இருக்குது. என்ன நக்கல? நீ கல்லூரல் வேலையை கவனி, நான் கல்லாப்பட்டியை கவனிக்கிறேன். நீங்க போங்கப்பா, இவனை நான் பாத்துக்கிறேன். சூடா ரெண்டு தோசை. ஏமா எந்த ஊருமா? சூளூர்பேட்டையா? ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஏமா கூட வச்சுக்கலாமா? செருப்பு இல்லமா, இட்லிக்கு பக்கத்துல கூட சட்டி சாம்பார் ஏதாச்சும் வச்சுக்கிறான்னு கேட்டேன். ஊத்தியா? இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுற? இவ்வளவு கேவலமான உடம்போட ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. என்ன பசிக்குதா? சாப்பாடு வேணுமா? டப்பு இருக்குதா? இருக்குதான் தானே கேட்டேன். அதுக்கே தூக்குற? அதான் டேபிள் தெரியுதா கண்ணுக்கு? இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல, பாத்து போ. ஏட்டா நீங்க என்ன இங்க சாப்பிட வந்தீங்க? என்ன வேணும்? இட்லி இருக்கா? இட்லி இருக்கு, சட்னி இல்ல. தோசை இருக்கா? தோசை இருக்கு, சாம்பார் இல்ல. பூரி இருக்கா? பூரி இருக்கு, கிழங்கு இல்ல. பரோட்டா? பரோட்டா இருக்கு, குருமா இல்ல. வடை இருக்கா? வடை இருக்கு, ஆனால ஓட்டல் இல்ல. சூடா வேற என்னதான் இருக்கு? சூடா அடுப்பு இருக்கு, அதுல நெருப்பு இருக்கு. முதல்ல அதை கொண்டா. ஏன் தீ குடிக்க போறீங்களா? கோவப்படாங்க சார், சும்மா தமாத்துக்கு சொன்னேன். உங்களை உற்சாகப்படுத்தி ஊட்டி இருக்கான். ஏன் அப்படி? ஆமா ஒரு கால் இட்லி கால் தோசை போதுமா? கடையில இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கொண்டா. எல்லா ஐட்டமும் வேணுமா? முழுங்கறதுக்கா மோப்பம் பிடிக்கிறது? யானைகளுக்கு இந்த ஹோட்டல்ல நாங்க சோறு போட மாட்டோம். திருச்செந்தூர் கோயில உண்டை கட்டி போடுவாங்க, அங்க போய் தின்னுங்க போங்க. முடியாது, நாங்க இங்கதான் சாப்பிட வேண்டியது இருக்கு. என்ன வழக்கமா யானைகளுக்கு மதம் பிடிக்கும், இவங்க என்ன அடம் பிடிக்கிறான்னு? நீங்க ஏன் சார் மரத்தரமா பேசிக்கிட்டீங்க? செஞ்சு வச்ச சாப்பாடுலாம் அப்படி அப்படியே கிடக்கும். இவங்க ரெண்டு பேரும் உண்டை விட்டீங்கன்னா 200 பேர் சாப்பிட்ட மாதிரி. அதோட கடை குளோஸ் சாம்பார் சாம்பார் பில்ல போற சொல்லு. பில்ல அட நாரப்படுறா, அரை இட்லிக்கு 5 ரூபாய் இலையாடா. என்ன நடக்குதுங்க? என்னது? என்னது பேப்பர் சீல தெரியுதா? வாங்கினது ஒரு இட்லி, அதை ஊட்டி வரீங்களாக்கு. ஒன்றரை கூட எனக்கு ஓட்டலே காலி பண்ணிக்கிட்டு இருக்காம நீங்க கரும்பு தோட்டத்தை அழிக்கிற காட்டான மாதிரி இருந்துக்கிட்டு காலிக்கு இறங்கி சாப்பிட்டு இருக்கியா? இட்லி சாப்பிட இட்லி போரா, அசிங்கப்படுத்திட்டாங்க. போராளி ரெண்டு எருமிங்க, ஒரு இட்லி ஒரு வடையும் தான் நின்றுருக்காங்க. ரெண்டுக்கு 2 ரூபா வாங்கிக்க. ஏண்டா இவங்களோட சைஸுக்கு இவங்க பில்லோட பிரைஸ் 2 ரூபா தானா? எடுங்க எடுங்க. என்ன மூஞ்சியெல்லாம் ஒரே சாம்பாரா இருக்குது? சாம்பாரை குளிச்சிங்களா இல்ல சாம்பார்லயே குளிச்சிங்களா? நாங்க யார் தெரியுமா? யாரு? ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஆமா சாம்பார்ல பள்ளி கிடந்துச்சு, பாச்ச கிடந்துச்சு. பள்ளி பாச்சாவா? அதே பக்கிறந்துச்சு. சர்வர் பண்ண வேலைக்கு 2000 ரூபா அபராதம். 2000 ரூபா அபராதமா? இல்ல கடை சீல் வச்சிருவோம். ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க, அபராதத்தை கட்டிடுறேன். இந்தாங்க. இது தெரியாம என்னென்னமோ பேசிக்கிட்டோமே. பாக்கியராதா வராங்க? வரமாட்டேன். அப்ப அங்க இருந்தே கேளு, ஏற்கனவே 10000 ரூபா பாக்கி, இப்ப இவங்களுக்கு அழுத 2000 உன் கணக்குல நான் ஏத்த போறேன்.